தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு வாக்கு மாறாதவர். தியான வசனம் எசாயா அதிகாரம் 66 வசனம் 9. பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாக்கு மாறாத நம் கடவுள் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இந்த வசனத்தின்படி நம்மை நோக்கி பார்க்கின்ற, நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற ஒருவரையும் வெட்கப்பட விடமாட்டார். ஆனால் நாமோ நம் உறவினர்களையும் நம் சுயபலனையும் நம்பி ஏமாற்றம் கொள்கின்றோம். லாசர் மரித்து 4 நாட்களாகிய பின்னும் இயேசு மார்த்தாளிடம், நீ விசுவசித்தால் இறைவனுடைய மகிமையை காண்பாய், அப்படியானால் விசுவாசம் என்பது எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷம் பாருங்கள். ஆகவே எந்த காரியத்திலும் கடவுள் எனக்கு உதவி செய்தால் ஒழிய ஆசீர்வாதம் பெறுவதற்கு வேறு வழி கிடையாது என்பதை உணர்ந்து அவரை உறுதியாய் பற்றி கொள்வது மிக மிக அவசியம். கர்ப்பவதியான ஒரு தாய் சற்று பலவீனமாக இருந்தார்கள். அவர்களுடைய பிரசவ சமயம் உதவி செய்வதற்கும் சரியான துணை கிடையாது. ஒருபுறம் கவலையாய் இருந்த பொழுதிலும் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தையும் விசுவாசித்து குழந்தை பெறுவதற்கு முன்பாகவே சோஸ்திரம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். சோஸ்திரம் செய்ய செய்ய அவர்களுடைய விசுவாசம் மென்மேலும் உறுதிப்பட்டது. பிரசவ வழி வந்தது. உதவி செய்ய வந்த ஒரு மருத்துவ தாதி அதிக அனுபவம் இல்லாதவள். இன்னும் சற்று நேரம் ஆகும் என்று படுத்து உறங்கிவிட்டாள். ஆனால் இந்த தாயோ, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தி யார் கையிலும் என் குழந்தை அகப்படாமல் நீரே எனக்கு பிரசவம் நடத்தி தாரும் என்று பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் செய்தார்கள். என்ன ஆச்சரியம்! ஜெபம் செய்த 20 நிமிடங்களில் குழந்தை வெளியே வர ஆரம்பித்தது. உடன்தானே அந்த மருத்துவ தாதி ஓடோடி வந்தார். குழந்தை வெளியே வந்த பிறகு அதற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தாள். அவர்கள் விரும்பினபடியே பரிசுத்த ஆவியானவர் தாமே குழந்தையை அழகாய் வெளியே எடுத்து கொடுத்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அந்த தாய் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, பிரசவம் மட்டுமல்ல, மற்ற எந்த காரியத்திலேயும் கூட கடவுள் இவ்விதமாகவே ஆசீர்வாதம் பெறச் செய்வார். படிப்பில் நிறைய மதிப்பெண்கள் தருவார், வேலை வாங்கி தருவார், மற்றும் சகல தேவைகளையும் அவர் வார்த்தையின்படியே அருளி செய்வார். இதை என்னால் செய்ய முடியவில்லையே என்ற கவலைக்கு இடம் கொடுக்காமல் இயேசு அதை பெற வழி செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, இந்த உலகத்தின் தேவைகளை நினைக்கையில் எவ்வளவாய் விசாரப்படுகின்றேன். அப்படி இல்லாதபடி கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து எல்லா நேரமும் ஜெயம் பெற இன்று முதல் எனக்கும் அருள் தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.